24 ரன்கள் வித்தியாசத்துல மும்பை அணியை வீழ்த்தி அசத்தல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு கொல்கத்தா அணி. வான்கடே மைதானத்தில் நடந்த 51வது லீக் போட்டியில மும்பை அணியை எதிர்கொண்டுச்சு கொல்கத்தா அணி. டாஸ் ஜெயிச்ச மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங்கை தேர்வு செய்ய கொல்கத்தாவோட ஓபனிங் வீரர்கள் சுனில் நரேனும் ஃபில் சால்ட்டும் களத்துக்கு வந்தாங்க. முதல் ஓவர் வீசி வந்த நூவான் துஷாரா சொல்லி வச்ச மாதிரி 4வது பால்ல 5 ரன் அடிச்சிருந்த சால்ட்ட தூக்குனாரு. அடுத்து வந்த ரகுவன்ஷியையும் 13 ரன்ல அவுட் ஆக்குனாரு துஷாரா. கொல்கத்தா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரையும் 6 ரன்ல அவுட் ஆக்கி மரணமா காமிச்சாரு துஷாரா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 3 ஓவருக்கு 28 ரன் எடுத்து 3 விக்கெட்டை பறி கொடுத்தது கொல்கத்தா. இப்படி தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தப்ப சுனில் நரேன் 8 ரன்லையும் ரிங்கு சிங் 9 ரன்லையும் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாங்க. 57 ரன்களுக்கு 5 விக்கெட்டை இழந்து அதள பாதாளத்துக்கு போனது கொல்கத்தா. இந்த சமயத்துல தான் இம்பாக்ட் பிளேயரா களத்துக்கு வந்தாரு மணிஷ் பாண்டே. இவரும் வெங்கடேஷ் ஐயரும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு நிதானமா ஆட கொல்கத்தாவோட ஸ்கோர் பொறுமையா ஏறுச்சு. 10 ஓவருக்கு பிறகு ரெண்டு பேரும் சில பவுண்டரிகளை விளாசினாங்க. 36 பந்துகள்ல வெங்கடேஷ் ஐயர் அரை சதம் கடக்க 31 பந்துகள்ல 42 ரன் எடுத்திருந்த மணிஷ் பாண்டே அவுட் ஆனாரு. அடுத்து வந்த ரசலும் 7 ரன்ல ரன் அவுட் ஆக கொல்கத்தா மொத்தமா சுருண்டுருச்சு. மற்ற வீரர்களும் பெரிய ஸ்கோர் அடிக்காததுனால 19.5 ஓவர்கள்ல 169 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது கொல்கத்தா. அதிகபட்சமா வெங்கடேஷ் ஐயர் 52 பந்துகளுக்கு 3 சிக்ஸர் 6 போர்னு 70 ரன் அடிச்சாரு. சிறப்பா பந்து வீசிய பும்ராவும் நுவான் துஷாராவும் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. அடுத்து வந்த நமன் திரை 5வது ஓவரின் முதல் பால்ல போல்ட் ஆக்குனாரு வருண் சக்கரவர்த்தி. 38 ரன்னுக்கு 2 விக்கெட்டை மும்பை பறி கொடுத்திருந்தப்ப சுனில் நரேன் வீசின 6வது ஓவர்ல தூக்கி அடிக்க நினைச்ச ரோஹித் சர்மா 11 ரன்ல அவுட் ஆனார். அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் நிலச்சி ஆடி அதிரடி காட்ட எதிரில இருந்தவங்க அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. சீட்டுக்கட்டு சரிஞ்சது மாதிரி சொற்ப ரன்கள்ல மும்பை வீரர்களை வெளியேற்றினாங்க கொல்கத்தா பவுலர்ஸ். மும்பையோட ஒட்டுமொத்த பேட்டிங் ஆர்டரை சிதைச்சதால கொல்கத்தாவோட வெற்றி உறுதியாச்சு. 18.5 ஓவர்ல 145 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டுகளையும் பறி கொடுத்தது மும்பை. அதிகபட்சமா சூரியகுமார் யாதவ் மட்டும் 35 பந்துகளுக்கு 56 ரன் எடுத்தாரு. 24 ரன்கள் வித்தியாசத்துல அசத்தல் வெற்றி பெற்றது கொல்கத்தா. சிறப்பா பந்து வீசின மிச்சல் ஸ்டார்க் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.